ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஸ்திரா குட்டி சேனல். இன்றைக்கி என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு கிச்சன் தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க. சில சமயம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் பொருட்கள் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையும் சுலபமாக முடியக்கூடிய, நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி டிப்பு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க, அதில் ஃபஸ்ட்டு டிப் என்ன பார்க்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பெட்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த சைடில் வந்து கிளாத் வந்து நல்லா இழுத்து செருவருக்கு, என்ன தான் நம்ம கை விட்டு செருவினாலும் அது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப சுருண்டுக்கிட்டு வந்துடும். இதான் இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு நீட்டாக இருக்காது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டவ, அதாவது ஒரு சின்ன ஒரு இது காய்த்தொலை விடுறதுக்கு இருக்கு இல்லைங்களா கரண்டி, அந்த மாதிரி இது எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இது உட்ல எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அதை வச்சு நம்ம இந்த மாதிரி செருவி விடும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் நீட்டாக ஃபிட் ஆகிக்கும். நீங்கள் வந்து கையில் சுருகிறத விட இதை வச்சு நம்ம நல்லா அழுத்தி இப்படி கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த கிளாத்து வந்து சைடில் மேலே எல்லாம் இருக்கிறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக உள்ளே செட் ஆகிக்கும். மெயினாக நம்ம இப்படி சுருவி விட்டுட்டு அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா அந்த பெட்ஸை மேலே பெட் ஸ்ப்ரெட்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு சுருக்கு சுருக்காக இருக்காது. இல்லைனாக்கா பார்த்திங்கன்னா கசகசனை அந்த கசங்கின மாதிரியே இருக்கும். இதே மாதிரி நீங்கள் சுற்றி எல்லா பக்கமே வந்து இப்படி சுருவி விட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து கலையாது, நல்லா கிரிப்பாக அப்படியே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு கரண்டியோ அல்லது சீப்போ, சீப்பை விட பார்த்திங்கன்னா சீப்பாவது வளையும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வளையாது, நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் பாட் எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக கம்ஃபோர்ட் போட்டு தண்ணி ஊற்றி அது மூடி நல்லா போட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம படுத்துக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வேர்வையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்க பெட்டில் வந்து அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அந்த பில்லோ கவர் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு நாள் ஆனோடனே அந்த வேர்வை படப்பட என்னாகுனா ஒரு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்மெல்லாம் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பில்லோ கவருக்கு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி உள்ள அந்த கம்ஃபோர்ட் போட்டது உங்களுக்கு ஈரமாகற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வெயிலில் வச்சு எடுத்திங்கனாலே போதும். இல்லை லைட்டாக தான் ஈரமாக இருக்குன்னா அது அப்படியே ட்ரை ஆகிக்கும். இந்த மாதிரி லைட்டாக பெட்டில் மெயினாக வந்து பில்லோ கவரில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா அந்த நமக்கு அந்த வேர்வை ஸ்மெல் அடிக்காது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம வந்து வீக்லி ஒன்ஸோ அல்லது நாலு நாளைக்கு ஒரு கவோ இதெல்லாம் வந்து நம்ம கழட்டி துவைச்சிட்டு இருக்க முடியாது. பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் நம்ம வந்து இதை வாஷ் பண்ணுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடும்போது நமக்கு பில்லோ கவர் வந்து நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கேரட் வாங்கிட்டு வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கேரட் வந்து அப்படியே வைக்கும்போது அது என்னாகும் அப்படின்னா கெட்டு போயிடும். இப்படி வந்து கேரட்டை எடுத்து நம்ம ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டு கவரில் போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கேரட் வந்து சீக்கிரம் அழுகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேரட் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலான்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம ஒரு கவரில் போட்டு வச்சிடலாம். இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரம் நொதனும் வந்து போகாது. ஆனால் நாம் வந்து அதில் ஏதாவது கெட்டிருக்குதான்னு பார்த்துக்கணும். ஒரு சில சமயம் நம்ம வாங்கிட்டு வரும்போது அது ஹோல்ஸாக இருக்கும். அந்த கேரட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் அழுக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்த டிப்ஸ் என்ன பார்த்தோன்னா இப்போ ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கு அதிகமாக இருக்கும். அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நாம் தேய்க்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு பக்கெட்டில் சர்ஃப் பவுடர் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன், அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு தண்ணி விடும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா நுர வரும். அதை வந்து என்ன பண்ணிக்கலான்னா நம்ம அந்த ஒயிட் ட்ரெஸ் வந்து அதில் வந்து நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்க்கும்போது என்னாயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கிற மாதிரி இருக்குது. இந்த காலர் பகுதி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அழுக்கு போகாது, என்னதான் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சாலும் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். நாம் என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதை இப்படி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்க்கும்போது நமக்கு வந்து அழுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக போயிடும். அதுக்கப்புறம் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் இந்தளவுக்கு நான் தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க காய வச்சிட்டேன். அதில் வந்து என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இது எதுக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம சிங்கில் ஊற்றுறக்காகத்தான். அதாவது வந்து நம்ம வந்து பாத்திரம் கழுவுறோம், அடிக்கடி பார்த்திங்கன்னா ஆயில் பிசு பிசுப்பு கழுவுறோம், அதுக்கப்புறம் பால் ஆடை இந்த மாதிரி பால் காய வச்ச பாத்திரம் அப்படியெல்லாம் கழுவும்போது என்னாகும்னா அது போய் அந்த வெளியில் இருக்கிற அந்த பிவிசி பைப்பில் சைடில் அப்படியே வலுவழுப்பாக படிஞ்சிக்கும். அப்படி படிஞ்சதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம தண்ணியே ஊற்றா முட்டுட்டு நாளடைவில் என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்னாகுன்னா அடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அடப்பெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா அப்படி கொதிக்க வச்சு பேக்கிங் சோடா கொஞ்சம் அதில் போட்டு நம்ம ஊற்றும்போது அந்த சைடில் பிவிசி பைப்பில் ஒட்டியிருக்கிற அந்த வலுவழுப்பு எல்லாமே போயிடும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கட்டி கட்டியே கீழே விழுந்து வர ஆரம்பிச்சிரும். நீங்கள் வந்து அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அது என்னாகுன்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். நாளடைவில் என்னாகுன்னா அதெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிரும். அதனால் வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி வந்து நம்ம ஊற்றி விடலாம். இல்லை அவ்வளோ இதாக முடியலன்னா நம்ம சுடுதண்ணியாவது காய வச்சு ஊற்றிடணும். அதுக்கப்புறம் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க
இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து காட்டன் பேக் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த பேக் என்ன பண்ணிக்கணும்னா நான் ஸ்கொயர் டைப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் பேக் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் நாம் வந்து இதை கட் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க என்னோடய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு போகும்போது ஒரு காய் கொண்டு விட்டு போகிறக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு, நீங்கள் வந்து அக்யூரட்டாக இப்படித்தான் இருக்கணுங்கிறதுல ரெக்டாங்கிள் ஷேப்பில் வேணும்னா நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த காட்டன் கிளாத் எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு தான் உங்களுக்கு பேக் வரும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் நம்ம கட் பண்ணி, அதாவது ரெண்டு பேக்கில் ரெண்டு பக்கமும் நம்ம கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மெஷர்மெண்ட் வந்து பெருசாக எதுவும் இல்லை. அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற காட்டன் பேக் மேலே வேஸ்ட் மெட்டீரியல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணாமல் அட்டாச் ப்ளவுஸ் எல்லாம் ஒரு சிலது பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிற ப்ளவுஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுடிதார் மெட்டீரியலில் கொஞ்சம் நம்ம ஸ்டிச் பண்ணது போக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேஸ்ட்டான மெட்டீரியல் அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அதை சுற்றி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். அந்த சுற்றி பார்த்தீங்கன்னாக்க நம்ம அப்படியே வந்து தையல் மிஷின் இருக்கிறவங்க தையல் மிஷினில் பண்ணலாம், இல்லாதவங்க கையிலேயே கூட அப்படியே தைச்சிக்கலாம். நான் வந்து உள்ளே எதுக்கு கிளாத் கொடுத்துருக்கேன்னா ஏதாவது ஃபோன் போட்டுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளாத் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இது ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேக்குக்குமே இந்த மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இது மூணு சைடுமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலான்னா ஜாயின் பண்ணிக்கலாம். மேல் பகுதி மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும், மடிச்சு அடிச்சுக்கணும். மீதி மூணு பக்கம் வந்து உங்களுக்கு எந்த பக்கம் சைடு வேணுமோ அந்த பக்கம் சைடு மட்டும் அந்த மேலே காது வைக்கிற பக்கம் மட்டும் மடித்து அடிச்சுட்டு மீதி மூணு பக்கம் ஃபுல்லு க்ளோஸ் பண்ணி நம்ம தையல் ஓட்டிடணும். தையல் ஓட்டினதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா அது திருப்பி பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த பேக் வந்து அந்த பேக்கோட ஷேப் வந்திருக்காது. நாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக பார்த்திங்கனாக்க நாம் வந்து இப்படியே சுற்றி தையல் ஓட்டுறது வந்து அந்த கீழே திரும்ப அதை கட் பண்ணிவிட்டு மடித்து அடிக்கணும். இப்போ என்னென்னா நான் காது கட் பண்ணுறேன், காதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டராக கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து இது சுற்றி அடிச்சிட்டேன், மூணு மேல் பகுதி மட்டும் விட்டுட்டு மீதி மூணு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லு க்ளோஸ் பண்ணி அடித்தாச்சு. அதுக்கப்புறம் காதுக்கு மட்டும் அக்யூரட்டாக மார்க் பண்ணிக்கங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் மார்க் பண்ணாமல் வச்சு அடிக்கும்போது இந்த பக்கம் சைடு காது ஒரு பக்கமும் அந்த பக்கம் சைடு ஒரு பக்கமும் போயிட்டுது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அது வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காது மார்க் பண்ணி இந்த மாதிரி வச்சு அடிச்சுக்கிறேன். வச்சு அடிச்சுட்டு நான் வெளிப்பக்கமாகவே வச்சு அடிக்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே வச்சு தையல் ஓட்டுறேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கீழே வச்சு அடித்து இப்போ காது ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா பேக் சைடில் வந்து நம்ம சின்ன ஸ்கொயர் டைப்பாட்டும் வந்து நம்ம கட் பண்ணோம். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம அந்த ரெண்டையும் எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சின்னதாக வந்து நம்ம ஸ்கொயர் டைப் பண்ணோம். நான் வந்து ஃபஸ்ட்டு காது நீங்கள் பேக்கை ஃபுல்லு ஸ்டிச் பண்ணிவிட்டு காது வைக்கிறனாலும் வைக்கலாம், அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இல்லைனாக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டையும் தனித்தனியாக வச்சுக்கலாம். நான் தனித்தனியாக தான் வச்சேன். பார்த்திங்கனாக்கா பேக்கை ஸ்டிச் பண்ணிட்டு வைக்கும்போது நம்ம அதை திருப்பி வச்சுக்கிட்டு அது சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் காது வெளிப்பக்கமாகவே நான் வச்சு அடிச்சிட்டேன். இப்போ இது எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து இதை திருப்பிட்டு நல்லா ஸ்கொயர் டைப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்கொயர் டைப்பில் நம்ம இதை கட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னாக்கா திரும்ப வந்து நான் அந்த தையல் மிஷினுக்கு ஒரு ரேஷன் கடையில் ஒரு அந்த கிளாத் வச்சு பேக்கை தைச்சு காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி தாங்க இதுவும் சின்ன ஸ்கொயர் பாக்ஸ். இது ரொம்ப அகலமாக கட் பண்ண வேண்டாம், சின்ன ஸ்கொயர் பாக்ஸாக வந்து நம்ம இதை கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி இழுத்து இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம். ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு அது பேக் ஷேப்பில் வந்துடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அப்படிங்கும்போது காய்கறிகள் கொண்டுட்டு போகிறக்கு, அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க சின்ன சின்னது வாட்டர் கேன் வெளியில் போகும்போது வாட்டர் கேன் கொண்டுட்டு போகிறக்கு இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் ஆகும். நாம் வந்து அழுக்கானாலும் இதை என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி நம்ம காயை வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட் மெட்டீரியலை நம்ம தூக்கி போடாமல் இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி சேர்த்து வச்சு நம்ம தையல் அடிச்சிடலாம். இந்த மாதிரி வச்சு அடிக்கணும். நீங்கள் கட் பண்ண வாக்கிலே வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பேக்கோட ஷேப் வராது. இப்போ இதை நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள், இது எந்த மாதிரி வருதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து இது உள்ளே வந்து ஏதாவது கார்டு அல்லது ஃபோன் வச்சுக்கிற மாதிரி சின்ன கிளாத் ஒன்று வச்சு அடித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அதில் வந்து அமௌண்ட்டு கூட நம்ம அதுக்குள்ளே வச்சுட்டு போய்க்கலாம். பேக்லேயே பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு பேக் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் கேன் போட்டுக்கலாம், அல்லது ரெகுலராக நம்ம வண்டியில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது வாங்கிட்டு வர்றதுக்கு நம்ம பை எடுத்துகிட்டு போக மாட்டோம். அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் வந்து வேஸ்ட்டு மெட்டீரியல் ப்ளவுஸோ அல்லது சுடிதார் ஸ்டிச் பண்ணதோ இருந்தது அப்படின்னாக்கா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செலவே இல்லாமல் நமக்கு கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிடிச்ச மாதிரி நாமளும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.